அதிமுகவில் ஆர்வமுடன் இணைந்து வரும் மக்களை நேரில் சென்று முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்கியிருக்கலாம். சசிகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. தமிழகம் முழுவதும் தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக முன்னாள் முதல்வரும் மக்களின் முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதவியேற்ற பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்களும், குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆகியோர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகமானவர் தங்களை உறுப்பினராக சேர்த்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோளை அடுத்து தமிழகம் முழுவதும் உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகளானது அதிமுகவினர் கையெடுத்து சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்டம் முழுவதும் 10 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலும் வாக்காளர் புதிய உறுப்பினர் சேர்க்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லாலி ரோடு பகுதியில் வார்டு செயலாளர் தர்மராஜ் தலைமையில் தற்பொழுது அதிமுகவில் புதிதாக இணைந்து வரும் தொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருவது மட்டுமல்லாமல் நமது முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களின் அதே வழியில் தற்பொழுது எடப்பாடியார் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை நாம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு, உற்சாகத்தோடு அதிமுக கழக தொண்டர்கள் தற்பொழுது களப்பணியாற்றி வருகிறார்கள். அவர்களையும் நேரில் சந்தித்து களப்பணியாற்றி வருபவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருவதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் புதிதாக இணைந்தவர்கள் என அனைவரும் மிகவும் உற்சாகத்தோடு காணப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. சசிகுமார்.